போகிறோம். ரொம்ப சிம்பிளான பச்சைப்பருப்பு கேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் பச்சைப்பருப்பு, 200 கிராம் வெல்லம், 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுட்ரு, 1/2 மூடி வந்து தேங்காய். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஊற வச்சு தான் செய்யணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அலம்பிடலாம். ஒரு 3 டைம் அலம்பிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு தான் நம்ம இந்த கேக்கை செய்யணும். சூப்பராக இருக்கும் இது. பசங்க, சின்ன பசங்கள்லாம் நிறைய இனிப்பு சாப்பிடுவாங்க, அந்தமாரி இருக்கிறவங்களுக்கு இந்த கேக் செஞ்சு கொடுக்கலாம். பச்சைப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி வேறு, அது இல்லாமல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். அதனால் இப்போ இதை 3 தடவை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ 3 தடவை அலம்பியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1 ஹவர் நம்மளுக்கு நல்லா பச்சைப்பருப்பு ஊறிடுச்சு. இப்போ பச்சைப்பருப்பை மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். நம்ம வந்து 200 கிராம் பச்சைப்பருப்புனா 200 கிராம் நம்ம வெல்லம் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பச்சைப்பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம 1/2 மூடி தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 200 கிராம் பாகு வெல்லம். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து பாகு வெல்லனால இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நான் ஈக்குவலாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 சிட்டிகை உப்பு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. நம்மளுக்கு வெல்லம் போட்டிருக்கனால நம்மளுக்கு இலக்கம் வரும், இது போல் இருக்கணும். நான் 1/4 பதம் அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இது போல் இருக்கணும். இப்போ வந்து இது போல் கிண்ணம் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் போட்டு ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. சைடில் ஃபுல்லாக தடவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை அதில் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து வானலி எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கலாம், ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு வெண்ணி வந்து சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கேக்கு மாவை இதில் வச்சிடலாம். சென்ட்ரலில் வச்சுக்கோங்க. அதேமாரி ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்கணும். கரெக்டாக ஒரு 1/2 ஹவர் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும். சூப்பராக ரெடி ஆகிடும். 1/2 ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு நைஃப் எடுத்து குத்தி பாருங்கள். இங்கே பாருங்கள், 2-3 இடத்துல குத்தி பாருங்கள், வெந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ உங்களுக்கு நான் ஆற வச்சுட்டு எடுத்து காட்டுறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கத்திவிட்டு சைடில் எடுத்துக்கலாம். ஆறினோன்னே நம்மளுக்கு அந்த சைடில் அதே விட்டு வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம சைடில் 1 தடவை கத்தியில் எடுத்து விட்டுருங்க. இப்போ வந்து மேலே 1 பிளேட் போட்டு திருப்பிக்கலாம். நம்மளுக்கு ஃபுல்லாக ஆறினா தான் எடுக்க வரும். நல்லா ஆற வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். வாசனையும் சூப்பராக இருக்குது. அந்த பச்சைப்பருப்பு வாசனை பிடிக்காதவங்க ஏலக்காய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சுக்குப்பொடி போட்டால் கூட சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது.
கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக பச்சை பருப்பில் கேக்கு செஞ்சோம், நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க, ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.